இந்த வீடியோல நம்ம மார்ஜின்னா என்னங்கறத பார்க்கலாம். ஒரு கமாடிட்டியை பை ஆர் செல் பண்றதுக்கு தேவையான முழு தொகை இல்லாம ஒரு குறிப்பிட்ட சதவீத தொகையை வச்சு ட்ரேட் பண்ணுவதுதான் மார்ஜின் ட்ரேடிங் சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட தொகையை தான் மார்ஜின்னு சொல்லுவோம். ரெண்டு டைப் ஆஃப் மார்ஜின் இருக்கு. ஒன்று இனிஷியல் மார்ஜின் அண்ட் மெயின்டெனன்ஸ் மார்ஜின். இனிஷியல் மார்ஜின்னா என்னென்னா, ஒரு ட்ரேடை இனிஷியேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஒரு ட்ரேடை தொடங்கிறதுக்கு தேவையான அளவு இருக்கக்கூடிய மார்ஜின்னா இனிஷியல் மார்ஜின். மெயின்டெனன்ஸ் மார்ஜின்னா என்னென்னா, ஓப்பனில் இருக்கக்கூடிய ட்ரேட், அதாவது பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு தேவையான தொகை தான் மெயின்டெனன்ஸ் மார்ஜின். நீங்கள் கம்மியான ஃபண்டை வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரேட் ஆப்போசிட்டில் போகும்பொழுது எப்போ லாஸ் அமௌண்ட் மெயின்டெனன்ஸ் மார்ஜினுக்கு கீழே போகுதோ உங்கள் புரோக்கர் உங்களுக்கு கால் பண்ணி மெயின்டெனன்ஸ் மார்ஜின் குறைஞ்சிடுச்சு, ஸோ ஃபண்டை டெபாசிட் பண்ணுங்கள் அல்லது இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. ஏதர் பை ஃபோன் ஆர் ஓடின்லேயே உங்களுக்கு டிஸ்பிளே மெசேஜ் வரலாம். ஸோ இது பேர் தான் மார்ஜின் கால்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மார்ஜினை வந்து யார் டிசைட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து எக்ஸ்சேஞ்ச். ஸோ எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து மார்ஜினை டிசைட் பண்ணுது. ஒரு ஒரு கான்ட்ராக்டுக்கும் எவ்வளோ மார்ஜின் வேணுங்கிறது எக்ஸ்சேஞ்ச் தான் டிசைட் பண்ணுது. பார்த்தீங்கன்னா சராசரியாக 2% to 15% மார்ஜின் வந்து வச்சுருக்குறாங்க. அது ஸ்கிரிப்ட்ஸை பொறுத்து டிஃபர் ஆகும். எப்படி இந்த மார்ஜினை வந்து டிசைட் பண்ணுறாங்கன்னா, டியூ டு வாலட்டாலிட்டி, அதாவது ப்ரைஸ் மூமெண்ட்ஸ். இப்போ ஒரு கமாடிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு திடீர்னு ஒரு 500 பாயிண்ட் 300 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய மார்ஜின் அமௌண்ட்டை கூட்டிடுவாங்க. எப்போ அதனுடைய மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கோ அப்போ மார்ஜின் அமௌண்ட்டை குறைச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி டியூ டு வாலட்டாலிட்டி எக்ஸ்சேஞ்ச் வந்து மார்ஜின் வேல்யூஸை டிசைட் பண்ணுறாங்க. தேங்க்யூ.